தங்கச்சி நீடே சந்தன பூவே, தாய் என்ற பட்டமே தந்தாயின் செல்வமே, சந்தோஷ கங்கையே இங்கு உன்னாலே பொங்குதே. நூற்றாண்டு காணும் மாபெரும் நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களை கலைத்தரகம் என்று அழைக்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் திலகம் என்று கொண்டாடப்பட்டது போல், சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகர் திலகம் என்று பாராட்டப்பட்டது போல், ஜெமினி கணேசன் அவர்களை கலைத்திலகம் என்று அழைப்பது பொருத்தமாக இருக்கும். எம்ஜிஆர் ஒரு சிகரம், சிவாஜி ஒரு சிகரம். இவர்களின் காலகட்டத்தில் இந்த இரண்டு சிகரங்களுக்கு மத்தியில் அருவி போல் இறங்கி வந்து அனைவரையும் குளிர்வித்தவர் ஜெமினி என்று சொன்னால் அது மிகையில்லை. தமிழ் திரைப்பட நடிகர்கள் 50களில் 60களில் வந்தவர்கள், பெரும்பாலும் நாடக மேடைகளில் பெற்றெடுக்கப்பட்டவர்கள். நாடக மேடை அனுபவத்தோடு தான் அவர்கள் திரையுலகிற்கு வந்தார்கள். ஆனால் நாடக மேடை அனுபவம் ஏதுமின்றி ஒரு கல்லூரியில் பயின்று கல்லூரி பேராசிரியராக பணியாற்றிய ஒரு கற்ற இளைஞர் கலையுலகிற்கு வந்தார் என்றால் அது ஜெமினி அவர்கள்தான். ஜெமினி அவர்களின் நடிப்பை இன்று பார்த்தால் கூட இன்றைய காலகட்டத்துக்கு பொருந்துகிறது. அவர் நடிப்பில் ஆர்ப்பாட்டம் இல்லை, மிக இல்லை, ஆடம்பரம் இல்லை. எந்த உணர்ச்சிக்கு எவ்வளவு வினைப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு தவிர அவர் ஒரு மில்லி மீட்டர் கூட அதிகம் நடித்து காட்டியதில்லை. இது அவர் பெற்ற அனுபவம், கற்ற கல்வி, உற்ற திறமை என்று கொண்டாட வேண்டும். காதல் மன்னன், காதல் மன்னன் என்று அழைக்கப்பட்டவர். ஆனால் எனக்கு தெரிந்து அவரது படங்களில் காதல் மிகுந்திருக்குமே தவிர ஒரு காட்சியில் கூட விரசம் இருந்ததில்லை. விரசம் என்ற எல்லையை தொடாமலே காதல் என்ற உயர்ந்த உணர்ச்சிக்கு உருவம் கொடுத்தவர் ஜெமினி அவர்கள். அவர் வசனம் பேசுவதே ஓர் அழகு, அதில் ஒரு மென்மை இருக்கும், கண்ணியம் இருக்கும், கலை இருக்கும். அந்த வசனம் மிக இயல்பானது, மிக துல்லியமானது. இன்னொரு முக்கியமான செய்தி, தன் புகழை பயன்படுத்தி எல்லா நடிகர்களும் அரசியலுக்கு வந்தார்கள். அரசியலுக்கு வருவது என்பது குற்றம் இல்லை, அது அவரவர் இயல்பு. ஆனால் ஜெமினி அவர்கள் தன் புகழை, தன் பெருமையை, தன் விளம்பரத்தை, தன் செல்வாக்கை துளி அளவும் அரசியலுக்கு பயன்படுத்தியவர் அல்ல. அவர் முழுக்க முழுக்க நான் ஒரு கலைஞன், மக்களை மகிழ்விக்க வந்தவன் என்ற எல்லையிலிருந்து ஒரு சிறிதும் அவர் பிறழவே இல்லை. ஜெமினியின் படங்கள் இன்று பார்த்தால் கூட நேற்று எடுத்த திரைப்படங்கள் மாதிரி மனதிற்கு மகிழ்ச்சி தருகின்றன. கல்யாண பரிசு படத்தில் அவர் காட்டிய சோகம் ஒரு கவிதை. சுமைதாங்கியில் அவருடைய பாத்திர படைப்பு ஒரு காவியம். வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் சரித்திரம். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வெள்ளையத்தேவன் வீரத்தினுடைய வார்ப்பு. இன்னும் சொல்ல போனால் பெண்ணின் பெருமை என்று ஒரு படம். மன நலம் குன்றிய ஒருவரின் பாத்திரத்தில் சிவாஜிக்கு பக்கத்தில் சிவாஜிக்கு இணையாக தன்னை நிலைநிறுத்தியவர் ஜெமினி அவர்கள். பெண்ணின் பெருமை படம் ஜெமினி அவர்களின் நடிப்புக்கு ஓர் எடுத்துக்காட்டு. கணவனே கண்கண்ட தெய்வம் படத்தில் ஒரு குரூபியாய், கோணனாய், முதியவனாய் தன்னை காட்டிக்கொள்வதற்கு எவ்வளவு துணிச்சல் வேண்டும், அந்த துணிச்சல் அவருக்கு இருந்தது.
அவருடைய மாயா பஜார் இன்னும் கூட என் மனதில் நிழலாடுகிறது. உனக்காகவே நான் உயிர் வாழ்ந்தேனே என்ற பாடலில் சாவித்திரியோடு அவர் தோன்றுகின்ற அந்த காட்சியில் வெறும் நகைகள் மட்டும் அணிந்து தன் உடலை காட்டியிருப்பார். அந்த உடல் ஒரு செம்பவளம் மாதிரி அந்த உடல் நிலா வெளிச்சத்தில் மின்னும். ஜெமினி ஓர் அழகர், ஜெமினி ஒரு கல்வியாளர், ஜெமினி ஒரு பக்குவமான உலகக்கரையன். அவருடைய நூற்றாண்டு விழாவை அவர் பெற்ற செல்வம் என் அருமை சகோதரி கமலா செல்வராஜ் முன்னின்று நடத்துகிறார். குடும்பமே கொண்டாடுகிறது. அந்த குடும்ப நிகழ்ச்சியில் நானும் ஒருவராக கலந்து கொள்கிறேன். ஏனென்றால் அவர்கள் குடும்பத்தில் நானும் ஒருவன் என்று நான் கருதுகிறேன். அவர் மரணப்படுக்கையில் இருந்தார். இன்னும் சில நாட்களில் அவர் நம்மை விட்டு விடைபெறப் போகிற நிலையில் இருந்தார். நான் கமலா செல்வராஜ் அவர்களின் மூலமாக அப்பாவை பார்க்க வேண்டும் அம்மா என்று சொன்னேன். என்னை அழைத்து கொண்டு போனார். ஒரு ஒற்றை படுக்கையில் படுத்திருந்தார். கண்கள் மூடியிருந்தன, உணர்வுகள் தேய்ந்திருந்தன, சொற்கள் வரவில்லை, அசைவும் அதிகமில்லை. மெல்ல அவர் தலையை தட்டினார். பாதி விழி திறந்தார். ஐயா ஐயா என்று அவரை நான் அழைத்தேன். ஒரு பாதி விழி திறந்து என்னை பார்த்தவர் மறுகுணம் மீதி விழிகளை மூடிக்கொண்டார். இவர் உரத்த குரலில் கேட்டார், கமலா யார் வந்திருக்கிறது தெரியுதா, யார் வந்திருக்கிறது தெரியுதா என்று கேட்டார். கண்களை திறவாமல் வாய் மட்டும் திறந்தார் ஜெமினி. வைரமுத்து, வைரமுத்து என்று அரை சொற்களால் உச்சரித்தார். நினைவு தப்பிக் கிடந்த நிலையிலும் கூட தன் சமகால கலைஞனின் பெயரை சொல்லி அடையாளம் கண்டு ஆனந்தப்பட்ட பேர் உள்ளம் ஜெமினியின் நல்லுள்ளம். அவர் புகழ் வாழும். சினிமா என்ற கலை வடிவம் உள்ளவரை ஜெமினி என்ற மகா கலைஞன் வாழ்ந்து கொண்டே இருப்பார். வாழ்க ஜெமினியின் கலைப்புகழ்.